ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். எப்போ ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சுருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிகினர் கூட ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு மீன் குழம்பு செய்யுங்க. அதுவும் மத்தி மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க. அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணியில். ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக கரைஞ்சி வந்துடும். இப்போ புளி கரைச்சல் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே உங்கள் தேவைக்கேற்ப. அடுத்ததாக இதில் ஒரு 3 தக்காளி நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் புளி, அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அப்புறமா குழம்பு தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்ப்போம். புளியை வந்து நல்லா இது போல் ஒரு 2-3 வாட்டி நல்லா கையில் வச்சு அலசி அலசி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். புளி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்ததான் இது கூட ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காவை எடுத்து நல்லா இது போல் மையாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் தேங்காயில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் அந்த மிக்சி ஜாரை. ஒரு 3 பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். உப்பு நம்ம வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம். நம்ம மீன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போடலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஜீரகம் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்க போகிறோம். இந்த மெத்தடில் செய்யும்போது பிகினர் கூட ஈஸியாக செய்யலாங்க. மறுபடியும் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எப்போவுமே மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் நிறைய போடுங்க. இப்போ பாருங்கள் இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் எதுவுமே காரமே இருக்காது, ஆனால் அதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் பிரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் இதில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வந்து வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளி கரைச்சலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து மறுபடியும் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ 10 நிமிஷம் கொதிச்சு பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சு. இப்போ இதில் வந்து வெட்டி வச்சுருக்க மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா மத்தி மீன், கேரளா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அது வந்து இன்றைக்கி 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். இப்போது மத்தி மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு நல்லா லைட்டாக ஒரு வாட்டி புரட்டி விட்டுட்டு இதை வந்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். இந்த மீன் வந்து உப்பு காரம் எல்லாத்தையும் இழுத்துக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 7 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து சரியாக ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட சர்வ் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கொதிக்க கொதிக்க சாதம் கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு தட்டு சோறு கூட உங்களுக்கு பத்தவே பத்தாது. செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.